இறைசுவல் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீரும் மரலும் இன்று உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 11 ஞாயிறு. இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 9:36-10:8 உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து சோர்ந்து போன உள்ளமும் பரிவுள்ள இதயமும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கு முன்னிலையிலே நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் தங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிற்கிறார். இவர்களது வாழ்க்கை சூழ்நிலையை புரிந்து கொண்ட இயேசு எப்படி அவரின் பரிவுள்ள இதயம் செயல்படுகிறது என்கிறதை சித்தரிக்கிறது இன்றைய நற்செய்தி. இதை பற்றி விளக்கமாக தியானிக்க இன்றைய நற்செய்திக்குள் நுழைவோம். அன்பார்ந்தவர்களே, மனித உறவுகளை பற்றி சித்தரிக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் பதிவு மனித உறவுகளையும் 3 விதமான மனிதர்களையும் சித்தரிக்கிறது. அதாவது, முதல் வகையினர் ஒரு மரத்தின் இலைகளை போன்றவர்கள். நம்முடைய வாழ்வில் வசந்த காலத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிற பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதும் சரி, இவர்கள் நம்மோடு இணைந்து கொண்டாட விரும்பக்கூடியவர்கள், நம்மை நாடி வரக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிற பொழுது நம்மை சுற்றி சுற்றி வரக்கூடிய மனிதர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே வேதனைகள் சோதனைகள் வருகிற பொழுது எவ்வளவு வேகமாக அவர்கள் வந்தார்களோ அவ்வளவு வேகமாக நம்முடைய உறவை விட்டு பிரிந்து போகக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இலைகளை போன்ற மனிதர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் கிளைகளை போன்றவர்கள். இவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வேதனைகளின் தருணங்களிலே நம்மோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்காதது வரைக்கும் நம்மோடு பாசமாகவும் நேசமாகவும் இருந்து ஏதாவது விதத்துல நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே தங்கள் வாழ்க்கை பாதிக்கிறது என்கிற நிலைக்கு வருகிற பொழுது நமக்கு ஏன் இந்த வருத்தம் என்கிறதை நம்மை விட்டு விலகி போகக்கூடியவர்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் வேர்கள் போன்றவர்கள். இவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நட்போடு பாசத்தோடும் நம்மோடு பழகக்கூடியவர்கள். நம்முடைய ஏற்றத்திலும் தாழ்விலும் வாழ்க்கையில் அழிவின் விளிம்பிலும் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட நம்மோடு இருந்து தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய மனிதர்கள். இவர்களது பாசம் பல நேரங்களிலே வெளியே தெரியாது. ஆழமான வேரை போன்ற இவர்களது உறவுகளை பற்றிய முக்கியத்துவம் நம்மில் பலருக்கும் பல நேரங்களிலே தெரிவதுமில்லை, வெளிப்படுவதுமில்லை. இருந்தாலும் இவர்களுடைய பாசமும் நேசமும் ஆழமானது என்பதை இது குறிப்பிடுகிறது. ஆனால் இந்திய நற்செய்தி ஆண்டவருடைய பரிவை பற்றி குறிப்பிடுகிறது. இது இதற்கு இன்னும் ஒரு படி மேலே ஆண்டவருடைய உறவு என்பது ஒரு மரத்தின் ஆணி வேர் போன்ற உறவு. இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது, அனைத்து பாசங்களையும் நேசங்களுக்கும் மேலான ஒரு உறவாக இது கருதப்படுகிறது. இதுதான் ஆண்டவரின் பரிவு கொண்ட உள்ளம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சித்தரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் அவருடைய போதனை கேட்ட வண்ணம் இருக்கிறது. கடந்த சில தினங்களாக அவருடைய போதனையை கேட்டு பசியிலும் சோர்விலுமாக அவர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். சோர்வோடும் தளர்வோடும் காணப்பட்ட மக்கள் மீது பரிவுள்ளம் கொள்ளுகிறார் என்று இன்றைய நற்செய்தி குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இரக்கமும் பரிவு மிக்கவர் என்பதை விவிலியம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய காட்சி. முழு விவிலியமுமே பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய இரக்கமும் பரிவையும் பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சிறப்பாக விடுதலை பயண நூல் 3:7 மோசேயை தன் பணிக்கு நான் அழைக்கக்கூடிய ஆண்டவர், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டு அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு
அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே தன்னுடைய மக்கள் மீது பரிவு கொண்டு ஆண்டவர் அவர்களை விடுவிக்க மோசேயை அழைக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எசாயாகமும் 63:9 தன் அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் அவர்களை மீட்டார் என்பதை எசையா இறைவாக்கினர் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஆனால் அதே வேளையிலே தன்னுடைய பாசத்துக்குரிய மக்கள் தன்னை விட்டு வேற்று தெய்வங்களை வழிபட தொடங்குகிற பொழுது ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார் என்பதும், அதே நேரத்திலே தன்னுடைய மக்கள் ஆண்டவரை நோக்கி மீண்டுமாக அழுகுரல் எழுப்புகிற பொழுது அவர்கள் மீது மீண்டும் பரிவு கொள்ளுகிறார் என்பதை நீதி தலைவர்களாகவும் 10:6-16 எடுத்து கூறுகிறது. ரூத் ஆகமும் 2:2 இந்த இரக்கம் பரிவு என்பது கடவுள் மக்களோடு காட்டுகிறார் என்பது மட்டுமல்ல, மக்கள் தங்கள் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை, அறுவடை செய்யும் பொழுது வயலோரங்களில் இருப்பதை முற்றிலும் அறுக்க கூடாது அல்லது சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்க கூடாது என இஸ்ரேலர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவது வழியாக ஒருவர் இன்னொருவருக்கு பரிவை காட்ட வேண்டும் என்கிற படிப்பினையை முன்வைப்பதாக வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் திருப்பாடல் 34:18 கூறும், உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நயந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பணி காலங்களிலே பார்க்கிற பொழுது இயேசு ஏழைகள் மீது தன்னுடைய இதயத்திலே தனிப்பட்ட பரிவும் இரக்கமும் கொண்டவராக காணப்படுகிறார் என்பதை இயேசுவின் பணிக்காலத்திலே பல்வேறு தரப்பட்ட கட்டங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. குழந்தை நடுராத்திரியில் வீறிட்டு அழுகிறது, சட்டென்று அந்த தாய் விழித்துக் கொள்கிறாள். குழந்தை பிறந்தது முதல் இப்படித்தான் அவளது தூக்கம் கெடுகிறது. குழந்தையின் அழுக்குரலை வைத்தே அது எதற்காக அழுகிறது என்பதை தாய் கண்டுபிடித்து விடுகிறாள். ஆகவே குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா, அதை தாளாட்ட வேண்டுமா, அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் குழந்தையின் அழுகைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த தாய் உடனடியாக அதன் தேவைகளை கவனிக்கிறாள். குழந்தை அழுதால் அழட்டும் என அப்படியே விட்டுவிட அவள் மனம் இடம் கொடுக்காது. 10 சுமந்து பெற்ற பிள்ளை மீது தாய் காட்டும் இரக்கமே மனிதர் அறிந்த மிக மென்மையான உணர்ச்சிகளில் ஒன்று. ஆனால் அதை விட பன்மடங்கு வலிமை வாய்ந்த உணர்ச்சி இருக்கிறது. அதுதான் நம்முடைய கடவுளாகிய ஆண்டவரின் உருக்கமான இரக்கம். அருமையான இந்த குணத்தை பற்றி சிந்திப்பது ஆண்டவரிடம் நெருங்கி வர நமக்கு உதவும். அப்படியானால் இரக்கம் என்றால் என்ன, அதை எவ்வாறு நமது கடவுள் காட்டுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவுற நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள், இடர்கள், சிரமங்கள் வருகிற பொழுது நாம் நம்முடைய சோர்வை போக்கு எங்கே செல்வோம், நமக்கு என பரிவு காட்ட யார் இருக்கிறார் என்று அதிசயித்து மெய் சிலிர்த்து போன நேரங்கள் பல இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசுக்கு முன்னிலையிலே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் உண்மையிலேயே தங்கள் வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், எத்தகைய இடர்கள் இவர்களது மனதுகளை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவராக இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துக் கூறுகிறது. இதைத்தான் மத்தேய நற்செய்தி 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்களை கேட்க ஆள் இல்லையா, விரக்திகளை புரிந்து கொள்ள ஆள் இல்லையா, வேதனைகளை உணர ஆள் இல்லையா என்று நினைக்காதீர்கள். இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று இரக்கத்திற்கும் பரிவிற்கும் உயரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு திகழ்கிறார். லூகாஸ் நற்செய்தி 7:13 பார்க்கிறோம், ஏழை கைம்பெண் ஒருவன்
தன்னுடைய ஒரே மகனை இழந்த வேதனையிலே அவரை தெரு வீதியிலே எடுத்து சென்று கொண்டிருக்கிற பொழுது அழுது புலம்பிக் கொண்டே செல்லுகிறார். அந்த ஏழை கைம்பெண் மீது இயேசு பரிவு கொள்ளுகிறார். எனவே அவருடைய மகனுக்கு உயிர் மீண்டுமாக அளித்து அந்த கைம்பெண்ணை மகிழ்வுறச் செய்கிறார் என்பதையும் இயேசு அந்த கைம்பெண் மீது பரிவு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் துன்பத்தை அகற்றுகிறார் என்பதை இது சித்தரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 18:11 வழி தவறிய ஆடை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த வழி தவறிய ஆடு தனக்கென்றே ஒரு வழியை தேடி தன்னை சார்ந்தவர்களை விட்டு அது தனித்தே சென்று விடுகிறது. அந்த சூழ்நிலையிலே ஆயன் பரிவு கொண்டு வழி தவறிய ஆடை தேடி செல்லுகிறார் என்பதை குறிப்பிடுவது வழியாக இறைவன் வேண்டுமென்றே தங்களை தனிமைப்படுத்தி தனித்து இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் பரிவும் இரக்கமும் கொண்டு அவர்களை வழி நடத்தி வருகிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 20:34 நாம் இரண்டு குருடர்கள் வழியோரமாய் சென்று கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி ஆண்டவரே தாவீதின் மகனே என்று அழைக்கக்கூடிய சூழலை இது சித்தரிக்கிறது. இதிலே இயேசு அவர்கள் அருகிலே வந்தவுடனேயே அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பார்வை அளிக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தன்னை தேடி வருபவர்களை கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் எத்தகைய மனநிலையிலே எத்தகைய துயரங்களோடு எத்தகைய சுமைகளோடு இவர்கள் தன்னிடம் வருகிறார்கள் என்கிறதை உணர வல்லவர் நம் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் இருக்கிறார் ஆண்டவர். நயந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று திருப்பாடல் 34:18 குறிப்பிடுவது போல நம்முடைய வாழ்க்கையின் சோர்வுகளின் மத்தியிலே தளர்வுகளின் மத்தியிலே சுமைகளின் மத்தியிலே இறைவன் மட்டுமே நமது அடைக்கலம் என்கிற உணர்வோடு அவரை நோக்கி பயணிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.